இப்ப நம்ம ரவா கிச்சடி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பெரிய கடாயில தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஊத்திட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்த பருப்பு அதில் போட்டுடலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்டாச்சு, அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை அப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய். வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக மட்டும் வதங்கினா போதும், ரொம்ப வதக்கிட வேண்டாம். இது லேசாக வதங்கினோன்னே தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட இஞ்சியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். கிச்சடிக்கு எப்பவுமே ஆயில் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் ஹோட்டலில் சாப்பிட்ற ஸ்டைலில் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஆயில் கம்மியாக ஊற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆக ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ நீங்கள் ஆயில் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் வேறு டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் நமக்கு வரும். ஓகே, இது நல்லா இப்போ வதங்கி வரட்டும். தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம். இப்போது நான் இந்த 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலையும் நல்லா அப்படி ரோஸ்ட் பண்ணிடுங்க ரவையை. சிம்மில் வச்சுட்டு பண்ணணும். ஹையில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த கப்பில் தான் நான் 1 கப் ரவை எடுத்தேன். ஸோ இதே கப்பில் ஹாட் வாட்டர் 2 கப் நம்ம ஊற்றிக்கலாம். ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். 1 கப், 2 கப் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் இப்போ 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மல்லி இலையை ஜஸ்ட் இப்படி தூவி விட்டுட்டு மூடி போட்டு இப்படி மூடி வச்சுருங்க. 1-2 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதில் நம்ம லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் அப்படி 1/2 லெமன் ஜூஸ் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம இங்கே பாருங்கள், நம்மளோட ரவா கிச்சடி அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.